गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम रामा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरम विष्णुम शशिवर्णम चतुर्भुजम प्रसन्न वदनम ध्याये सर्व विघ्नोपशांतये श्रीशैलेश दयापात्रम दीभक्त्यातिगुणार्णवम यतीन्द्र प्रवणम वंदे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुह्म यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीरामानुजपदाम्भोज संश्रितिं गुणवारितिं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयपयोनिधिपूर्णचन्द्रं श्रीशैलवार्यतनयं करुणैकपात्रम् श्रीकृष्णमार्यपदाम्बुजभृङ्गराजं श्रीकृष्णमार्यगुरुवर्यमहं भजामि नन्दसूनों राधिकां च भावयं तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् प्रेमिकेन्द्रस्य दासाय मुरलीधरविनुताय प्रेमानन्दगुरुभक्तिप्रदाय शरणं प्रपद्ये। पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेनाग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसंदधामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீஸ்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனினுடைய பரம கிருபையினாலையும் என்னுடைய குருநாதரினுடைய பரம அனுகிரகத்தினாலையும் இன்னைக்கு பக்தியே பகவத்கீதையின் சாரம் அப்படிங்கிற தலைப்புல பகவான பத்தி ஸ்மரிக்க கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பகவத்கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான கிரந்தத்துல மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு. 18 அத்தியாயங்கள்ல மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது வேதத்துக்கு சமானமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா வேதம் அப்படிங்கிறது பகவானினுடைய திவ்ய ஞானம், பகவானினுடைய மூச்சுக்காத்தாகவே அந்த வேதம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வேதத்துக்கு ஒண்ணு கர்மகாண்டம், இன்னொன்னு ஞான காண்டம் அப்படின்னு ரெண்டு பாகங்களா இருக்கு. அது மாதிரியே பகவானே அருளி செய்த இந்த பகவத்கீதையில நடுவுல பக்தி யோகமும் இந்த பக்கம் கர்மயோகமும்
இந்த பக்கம் ஞான யோகமும் அமைந்து இருக்கு. இந்த பகவத்கீதை யாரு யாருக்கு சொன்னா அப்படின்னா, யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத்து வினிஸ்ருதா அப்படின்னு இந்த பகவத்கீதைய சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்காக உபதேசம் பண்ணினார். இப்பேற்பட்ட இந்த பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா, இவரை எப்படி சேவிக்கிறது அப்படின்னா, இதோ இப்போ திருவல்லிக்கேணிக்கு போனா சேவிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தசாரதி எம்பெருமானா சேவை சாதிக்கிறார். அவரை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் போது, வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார்களிற்றை குவலையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை யாளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பகவத்கீதை படிக்கிறதினுடைய பிரயோஜனம் பார்த்தசாரதியினுடைய தியானம் அப்படின்னு நமக்கு தெரியறது. ஸ்ரீரங்கத்துல ஒரு சின்ன பையன் பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு ஆசையோட இருக்கான். தினமும் காவேரி நதிக்கரையில உட்கார்ந்து பகவத்கீதைய எடுத்து வச்சுண்டு படிப்பான். ஆனா தப்பு தப்பா படிச்சுன்றான், அப்படின்லாம் தப்பு தப்பா படிச்சுன்றான். அவ இங்க இருக்கிற பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாரும் அவனை திட்டா, பகவத்கீதை எப்பேற்பட்டது தெரியுமாடா, எவ்வளவு உயர்ந்தது, அத போய் இப்படி தப்பு தப்பா படிக்கிறியே, இதுக்கு நீ படிக்காமலே இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் திட்டா. ஆனா இந்த சின்ன பையனுக்கு அத படிக்காம இருக்க முடியல, அத படிக்கணும் அத படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ சைத்தன்ய மகா பிரபு ஸ்ரீரங்கத்துக்கு திக்விஜயம் பண்ணும் போது இந்த காவேரி நதிக்கரை ஓரமா வர்றார். அப்போ இந்த பையன் பகவத்கீதை படிச்சுருக்கிறத பாக்கிறார். இந்த பையன் பயப்படுறான், ஏன்னா வெள்ள வேஷ்டி கட்டின்ற மாமாவே திட்டா, இவர் காவி வேற கட்டின்றிருக்கார், என்ன என்ன திட்ட போறாரோ அப்படின்னு பயந்து நேர சைத்தன்ய மகாபிரபுனுடைய திருவடிகள்ல விழுந்து, என்ன மன்னிச்சிடுங்கோ, எனக்கு பகவத்கீதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா தப்பு தப்பா எனக்கு படிக்க வர்றது, எனக்கு சரியா படிக்க வரல, என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு அந்த பையன் நேர அவரினுடைய திருவடிகள்ல வந்து விழறான். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கேக்குறார், பகவத்கீதைன்னு சொல்றியே அப்படின்னா என்னதுப்பா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அந்த பையன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது சுவாமி, ஆனா எனக்கு பகவத்கீதை படிக்கும் போது ததஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவஶ்சைவ திவ்யௌ சங்கௌ ப்ரததுமதுஹு அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு காட்சி தெரியறது, நாலு வெள்ள குதிரைகள் ஒரு தேர்ல பூட்டப்பட்டிருக்கு, அதுல ஒரு பெரிய ஆஜானு பகுவா ஒருத்தர் வில்ல வச்சுருக்கார், இன்னொரு ஒருத்தர் நீலமேக சியாமலனா இருந்துண்டு சதுர்புஜ ரூபத்துல இருந்துண்டு ஞானமுத்திரைய காமிச்சண்டு உபதேசம் பண்றார். இந்த காட்சி எப்போ நான் பகவத்கீதைய தொட்டாலும் எப்ப பகவத்கீதைய படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டாலும் எனக்கு இந்த காட்சி தான் சுவாமி தெரியறது, அதனாலயே எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணிண்டு சொல்றார், யாரெல்லாமோ பகவத்கீதை படிக்கிறேன் பகவத்கீதை படிக்கிறேன்னு சொல்றாப்பா, ஆனா நீதான் உண்மையா பகவத்கீதை படிச்சிருக்க அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, பகவத்கீதை அப்படிங்கிற அந்த கிரந்தத்தை தப்பு தப்பா படிச்சாலும் பரவாயில்லை, பார்த்தசாரதி தியானத்தோட படிக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியறது.
இப்படிப்பட்ட ஒரு சுலபமான கிரந்தம் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா, அர்ஜுனன் பகவான் கிட்ட கேக்குறார், கார்பண்ய தோஷோபஹதஸ்வபாவஹா பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யச்ரேயஸ்யான்நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் சாதிமாம் த்வாம் ப்ரபன்னம். அப்படின்னு கேக்குறார், கிருஷ்ணா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலப்பா, எனக்கு நீதான் உபதேசம் பண்ணணும், நீ என்ன சிஷ்யனா ஏத்துக்கோ, எனக்கு நீ குருவாக இருந்து எனக்கு எது ஸ்ரேயசோ அத நீயே உபதேசம் பண்ணு அப்படின்னு பகவான் கிட்ட கேக்குறார். பகவான் கடைசி அத்தியாயத்துல எல்லாத்தையும் என்கிட்ட அர்ப்பணிச்சு நானே சரண்யன்னு சரணாகதி பண்ணு நான் பார்த்துக்கறேன்னு சொன்னத முன்னாடியே அர்ஜுனன் கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா, சொன்னா கூட அர்ஜுனன் பண்ணிருப்பார், ஆனா பகவான் சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, அர்ஜுனன் கேட்டத ஒரு வியாஜமாக வச்சுண்டு நம்ம எல்லாருக்கும் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் முதலிய யோகங்கள் கிடைக்கணும், நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பகவான் நமக்காக அருளி செய்தார். இந்த பகவத்கீதையில பகவான் முக்கியமா மூன்று யோகங்கள் சொல்றார், கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அப்படின்னு. கர்மயோகம்னா என்னது, கர்மா அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்கள், நம்ம செயல்கள்னு பண்ணினோம்னா அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். நம்ம நம்ம செஞ்ச கர்மாவினுடைய பலனையோ இல்ல நம்ம கர்மாவையோ பகவானுக்கே அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது தான் கர்மயோகம். இந்த கர்மயோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு இல்லாம பண்ணணும். அப்படி பண்றவாளதான் பகவான் சந்நியாசிகள் அப்படின்னு சொல்றார். ஞேய சநித்ய சந்நியாசி யோனத்வேஷ்டின காங்கதி அப்படின்னு பகவத்கீதையில பகவானே சந்நியாசிகள் பத்தி சொல்றார். விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம கர்மயோகம் பண்ணணும். இந்த கர்மா அப்படிங்கிறது நம்மளால மனசு வாக்கு உடம்பு இது மூணுத்தாலதான் கர்மா பண்ண முடியும். ஆனா இது நம்மள நம்ம கர்மயோகம் பண்ண விடாம ஒரு விஷயங்கள் தடுக்கிறது. அது என்னது அப்படின்னா, ஆசைங்கிற ஒரு விஷயம் தடுக்கிறது. அதையும் தாண்டி நமக்குள்ளயே இருக்கிற பிறப்புல இருந்தே ஊறி போய் நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிற ஆறு விரோதிகள், காமம் குரோதம் லோபம் மதம் மோகம் மாத்சரியம் முதலிய ஆறு விரோதிகளும் நம்மள இந்த கர்மயோகம் பண்ண விடாம தடுக்கிறது. இந்த கர்மயோகம் எல்லாராலையும் செய்ய முடிந்ததா இருந்தாலும் சுயநலம் இல்லாம கர்மயோகம் பண்ண வேண்டியதா இருக்கு. உலகத்திலேயே சிறந்த கர்மயோகி யாரு அப்படின்னா பரமேஸ்வரம் தான். ஏன் அப்படின்னா, ஆலாகல விஷம் மூவுலகையும் பரவின்றிருக்கும் பொழுது தேவர்கள் அத்தனை பேரும் பரமேஸ்வரன் கிட்ட போய் சரணாகதி பண்றதுக்கு போறா. பரமேஸ்வரனுக்கு அந்த விஷத்தை அடக்கக்கூடிய சக்தி இருக்கு, இருந்தாலும் அவர் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுண்டு பண்ணல. அவர் எப்படி பண்ணினார் அப்படின்னா, சர்வாத்மா ஹரிஹி பிரியதாம் அப்படின்னு தான் அவர் அந்த விஷத்தை சாப்பிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் உள்ள அந்தர்யாமியா இருக்கிற அந்த பரமாத்மாவான ஹரி ஸ்ரீமன் நாராயணன் இந்த விஷத்தை சாப்பிடுறதுனால சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சாப்பிட்டார். பக்கத்துல பார்வதி தேவி உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்வதி தேவி என்ன பண்ணினா அப்படின்னா, தொண்டேலையே தடுத்துட்டா அப்படின்னு மத்த புராணங்கள் சொல்றது. ஆனா பாகவதம் அப்படி சொல்லல. பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, பிரபாவக்ஞாம் அன்பமோதிதாம் அப்படின்னு சொல்றது. பரமேஸ்வரனினுடைய
பிரபாவம் தெரிஞ்சதுனால அனுமதிச்சா என்ன பிரபாவம், தேவர்கள் எல்லாரும் அமிர்தத்தை சாப்பிட்டா மட்டுமே அமரர்கள், ஆனா இவர் விஷத்தை சாப்பிட்டாலும் அமரன் அப்படிங்கிற பிரபாவம் தெரிஞ்சதுனால அனுமதிச்சா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது. அது அவருக்கு கழுத்துல எப்படி இருக்கு அப்படின்னா தச்ச சாதோர் விபூஷணம் அப்படின்னு சொல்றது. சாதுக்களுக்கு துளசி மாலை போட்ட மாதிரி கழுத்துல ஒரு ஹாரம் போட்ட மாதிரி சிவபெருமானுக்கு அமைஞ்செடுத்து. அதனால பாகவதம் சொல்றது வைஷ்ணவானாம் யதா சம்புஹு அப்படின்னு சொல்றது. வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாக்ஷாத் பரமேஸ்வரன் மாதிரி இருக்கணும், எது பண்ணினாலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரீத்தி அடையணும், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரீத்தி அடையணும் அப்படின்னு என்ன யஜ்யங்கள் பண்ணினாலும் காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத்து கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு தான் நம்ம இருக்கணும். அதனால வைஷ்ணவானாம் யதா சம்புஹு அப்படின்னு பாகவதமே சொல்றது. படி பகவான் கர்மயோகத்தை பத்தி சொன்னார் 6வது அத்தியாயத்துல, தியான யோகத்தை பத்தி சொல்றார், தியான யோகத்துல அஷ்டாங்க யோகத்தையும் சொல்றார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி அப்படிங்கிற 8 படிக்கட்டுகள் பகவான் அடையக்கூடியதான இந்த வழிகளை 6வது அத்தியாயத்துல சொல்றார். முதல்ல நம்ம யமம், நியமம், ஆசனம் தாண்டறதுக்கே ஒரு ஜென்மம் ஆயிடும், அதை தாண்டி பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம் இந்த இதனாலத்தையும் தாண்டி அப்புறம் சமாதி நிலைக்கு நம்ம போகணும். அப்படி அந்த சமாதி நிலைக்கு போனவா ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு தனியா மோக்ஷம்னு ஒண்ணு கட்டி வைக்கல, அவ இந்த பூமியில இருக்கும் போதே மோக்ஷத்தை அடைந்துடுறா. ஏன்னா அந்த பரமபதத்துல எப்பொழுதும் பகவானையே பார்த்துருப்பா. சதா பஷ்யந்தி சூரயஹ அப்படின்னு வேதமும் சொல்றது. இவாளும் இந்த பூலோகத்திலேயே இருந்துட்டு எப்பொழுதும் பரமாத்மாவோடையே இருக்கிறதுனால இந்த பூமியிலயே இவாளுக்கு மோக்ஷங்கிறது கிடைச்சிடுறது. இருந்தாலும் சாதாரண ஜீவன்கள் மாதிரி இந்த லோகத்துல பகவான் ரமணர் மாதிரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியும் பரமாச்சாரியாள் மாதிரியும் சஞ்சாரம் பண்ணின்றிருப்பா. அவளைத்தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனானப்பட்ட ஜடபரதருக்கே 3 ஜென்மம் தேவைப்பட்டது இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணி பகவான அடையறதுக்கு. இந்த தியான யோகம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா சக்தி வேணும். நம்மளுக்கு சக்தி இல்லாம இந்த தியான யோகத்தை பண்ணவே முடியாது. அடுத்ததா பகவான் ஞான யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். அது ரொம்பவே கஷ்டம் பண்றதுக்கு. ஏன்னா சரீரம் வேற, ஆத்மா வேற அப்படின்னு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு கொசு கடிச்சாலே சொரிய ஆரம்பிச்சிடுறோம். இதுல எப்படி நம்ம சரீரம் வேற, ஆத்மா வேறங்கிற நிலைக்கு இருக்கிறது? ஆனா அப்படி இருந்தவாளும் உண்டு. ஸ்ரீ ராமானுஜருக்கு அனந்தாழ்வான் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிஷ்யர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அனந்தாழ்வான் ஸ்ரீ ராமானுஜரினுடைய ஆக்ஞையினால திருமலையில போய் புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்கு போனார். ஒரு சந்தர்ப்பம் புஷ்ப வாட்டிக்கால ஒரு பாம்பு அவரை தீண்டிடுத்து. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அனந்தாழ்வானுக்கு தீண்டெடுத்து வாங்கோ வைத்தியர்கிட்ட போலாம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார், கடிச்ச பாம்புக்கு வீரியம் ஜாஸ்தி அப்படின்னா எனக்கு விரஜா நதியில ஸ்நானம், பரமபதநாதனுக்கு கைங்கரியம். இல்ல கடிப்பட்ட பாம்புக்கு வீரியம் ஜாஸ்தி அப்படின்னா இங்க சுவாமி புஷ்கரிணியில ஸ்நானம், திருமலையப்பனுக்கு கைங்கரியம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இவரே ஆதிசேஷனோட அம்சமாகவே இருக்கிறதுனால
கடி பட்ட பாம்புக்கு வீரியம் ஜாஸ்தினா சுவாமி புஷ்கரணியில ஸ்நானம், திருமலை அப்பனுக்கு கைங்கரியம் அப்படின்னு சொன்னார். நீங்க எல்லாம் போங்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு விஷம் இறங்கிடுத்து, மறுபடியும் கைங்கரியத்துக்காக போயிட்டார். இப்படி அவர் சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற அந்த ஞான யோகத்திலேயே திளைத்து இருந்துருக்கா. பகவான் ரமணருக்கு சார்கோமா கட்டி ஆபரேஷன் பண்ணும் போது யாரோட உடம்புக்கோ யாரோ ஆபரேஷன் பண்றா, இது என் உடம்பு இல்ல அப்படின்னு இருந்தார். இப்படி சமாதி நிலையில இருக்கிற வாளுக்கு ஞானம் கிடைக்கும், அவாளத்தான் ஞானிகள் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த ஞானிகளோட லட்சணத்தை சொல்லும் போது பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோசதி ந காங்க்ஷதி அப்படின்னு சொல்றார். அவ எதற்காகவும் வருத்தப்பட மாட்டா, யாருக்காகவும் வருத்தப்பட மாட்டா அப்படின்னு சொல்றார். அப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திராளோட சரித்திரத்தை பார்த்தா நமக்கு கிடைக்கிறது, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சரித்திரத்தை பார்த்தா கிடைக்கிறது, ரமணரினுடைய சரித்திரத்தை பார்த்தா கிடைக்கிறது. இப்படி அவ எல்லாரும் இருந்திருக்கா, இப்படியும் ஒரு மனிதனால இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியறது. அவளைத்தான் ஞானிகள் ஞானிகள் அப்படின்னு பகவான் கொண்டாடுறார். அந்த சித்திய நைஷ்கர்மிய சித்தின் பரமாம், அந்த சித்தி தான் உயர்ந்ததுன்னு சொல்றார். அத உபன்யாசம் தான் பண்ண முடியும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த ஞானம் வரணும்னா மனசு முதல்ல சஞ்சலப்படாம இருக்கணும். ஆனா அர்ஜுனனுக்கே மனசு சஞ்சலப்படுறது. அர்ஜுனனே சொல்றார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா ரமாதி பலவத்ரடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சோதுஷ்கரம். கிருஷ்ணா, எப்படி இந்த மனசு சஞ்சலப்படுறது பாத்தியாடா, இது காட்டை விட வேகமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அர்ஜுனனுக்கே மனசு சஞ்சலப்படுறது அப்படின்னா நமக்கு எப்படி மனசு சஞ்சலப்படாம இருக்கும்? ஏன் அப்படின்னா க்ஷத்திரியர்கள் அப்படின்னா அவளுக்கு மனச ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியம். ஆனா அவளாலயே அது முடியல அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கெல்லாம் எப்படி மனசு சஞ்சலப்பட்டு இருக்கும்? பகவானும் சொல்றார், அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிகிரகம் சலம். அது அசம்சயமே இல்ல, அதுல எனக்கு டவுட்டே இல்ல, கண்டிப்பா மனசு சஞ்சலப்படும். அபியாசேனது கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே, வைராகியத்தினால மட்டுமே அதை பிடிக்க முடியும், பிடிச்சு ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த கர்மயோகமும் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு அம்மா பிள்ளைக்கு பிள்ளைக்காக செய்யறேன்னு பண்ணானா அதுவே நாளைக்கு அவன் நீ சொன்ன பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானா மனசு வருத்தமா இருக்கு. இதுவே எல்லாமே கிருஷ்ணனுக்காக, என் கிருஷ்ணனே என்னுடைய பிள்ளையினுடைய ரூபத்துல வந்திருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சுண்டு நம்ம எல்லா செயல்களும் அந்த கிருஷ்ணனுக்காகவே அப்படின்னு அர்ப்பணம் பண்ணினோம்னா நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது. அதனால நம்மளால கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் பண்ண முடியறது. பகவான் மாமிச்சாத்தும் தனஞ்சய மாமிச்சாத்தும் தனஞ்சய, என்னையே நீ ஆசைப்படு என்ன ஆசைப்படு அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா அவரையே ஆசைப்பட்டு இருக்கிறவ ஞானிகள். இங்க மறைமுகமா பகவான் ஞானிகள் பண்ணக்கூடிய அந்த யோகத்தை சொல்றார். அந்த ஞானிகளுக்கு நான் எனது அப்படிங்கிற அகங்கார மமக்கார விஷயங்களே இருக்காது. நம்ம சனாதன தர்மத்துல எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணினார். ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணினார், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் அவதாரம் பண்ணினார், ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்வர் அவதாரம் பண்ணினார், சைத்தன்ய மகா பிரபு அவதாரம் பண்ணினார். இப்படி எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணினார். ஆதிசங்கரர்
அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினார் ஸ்ரீ ராமானுஜர். விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினார். மத்வர் துவைத்தங்கிற சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினார். ஸ்தாபனம் பண்ணி ஆதிசங்கரர் சண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணினார். ஸ்ரீ ராமானுஜர் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் கைங்கரியம் பண்ணினார். மத்வர் உடுப்பி கிருஷ்ணரனுடைய மந்திரத்தையே நிர்மாணம் பண்ணினார். படி எல்லாருமே ஒத்துண்ட ஒரே ஒரு விஷயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரபிரம்மம் அப்படிங்கிறது. சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதரே கதீன்றிருந்தார். நாராயண பட்டத்ரி பூந்தானம் முதலிய மகாத்மாக்கள் குருவாயூரப்பனே கதி அப்படின்னு இருந்தா, ஜெயதேவர் மங்கள தேசத்துல கிருஷ்ணரே கதி அப்படின்னு அஷ்டபதி பாடினார். மீராபாய் கோவர்தனகிரி தாரியே கதி அப்படின்னு இருந்தா, வல்லபர் ராஜஸ்தானத்துல ஸ்ரீநாத்ஜியே கதி அப்படின்னு இருந்தார். சூர்தாசர் கிருஷ்ணரே கதி, எந்த கிருஷ்ணர், பிருந்தாவனத்துல இருந்த கிருஷ்ணரே கதி அப்படின்னு இருந்தார். இப்படி எல்லாரும் ஒத்துண்ட விஷயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே பரமாத்மா அப்படிங்கிறது. ஆதிசங்கரர் கடைசியில எல்லா வேத வேதாந்தங்களுக்கும் பாஷ்யம் பண்ணினார். நான் கடைசியில அவர் சொல்லிட்டார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி ரோக்ரன் கரணே நஹி நஹி ரக்ஷதி ரோக்ரன் கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு சொன்னார். இப்படி முட்டாளா இருக்கியே, அந்த கோவிந்தனை பஜிப்பாயாக, ஹே முட்டாளான மனமே நீ அவனையே பஜிப்பாயாக, உன்ன வேத வேதாந்தங்கள் காப்பாத்தாது, உன்னை வியாக்கரணங்கள் காப்பாத்தாது, நீ படிச்ச ஞானம் உன்னை காப்பாத்தாது, உன்னை காப்பாத்த போறது குருவருள் ஒன்றே, உன்னை காப்பாத்த போறது பகவான் மட்டுமே, நீ அவரையே ஸ்மரி அப்படின்னு சொல்றார். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், அந்த ஜகத்குருவான கிருஷ்ணனையே நீ ஸ்மரி அப்படின்னு ஆதிசங்கரர் சொன்னார். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் செல்ல பிள்ளையே கதி, மேல்கோட்டையில இருக்கிறவரே கதி அப்படின்னு இருந்தார். அவரைத்தான் இங்க இருந்து டெல்லி பாதுஷா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தார். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி பக்தி பண்ணின்றிருந்தார். மத்வர் உடுப்பி கிருஷ்ணரே கதி அப்படின்னு இருந்தார். பஜ கோவிந்தம்னு சொன்னாலும் கண்ணன் கழலினைன்னு சொன்னாலும் கிருஷ்ணானி பேகனே பாரோன்னு சொன்னாலும் இவ எல்லாரும் ஒத்துண்டது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்ததான் ஒத்துண்டா. இவா எல்லாரும் நமக்கு என்ன வழிய காமிச்சா அப்படின்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஞான யோகத்துக்கு வைராக்கியம் வேணும், கர்மயோகத்துக்கு உனக்கு சுயநலம் இருக்கக்கூடாது, தியான யோகத்துக்கு சக்தி வேணும், ஆனா நீ பக்தி யோகத்துக்கு நீ பகவானை எப்பொழுதும் ஸ்மரண பண்ணின்னு இருந்தாலே போதும், அவர் உனக்கு நல்ல கத்திய கொடுப்பார், நீ கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற வழியதான் எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா குருநாதர்களும் நமக்காக அருளி செய்திருக்கார். பகவான் பகவத்கீதையில பக்தி யோகம் அப்படின்னு தனியா 12வது அத்தியாயத்துல சொல்றார்.
எப்படி சொல்றார் அர்ஜுனன் கேட்கிறார். ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே கேச்சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாஹார். அப்படின்னு கேட்கிறார். அந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவா அப்படின்னா, ஞானமா பக்தியான்னு கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இங்க அப்படி அர்ஜுனன் கேட்கல. என்ன கேட்கிறார், ஏவம் சதத யுக்தாக, எப்பொழுதும் உன்னையே பக்தி பண்ணின்னு இருக்கிறவா அப்படின்னு சொல்றார். அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது, இந்த இடத்துல ஆதிசங்கரர் தைலதாரையா எண்ணெய் வழிவது போல இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நைரந்தர்யேன இடைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். படி ஏவம் சதத யுக்தாக, அனுக்ஷணமும் பகவானையே நினைச்சுருக்கிறவாள இங்க முதல் வரியில சொல்றார். முதல் வரியில பக்தி யோகத்தையும் இரண்டாவது வரியில ஞானத்தையும் சொல்றார். பகவானே பகவத்கீதையில சததம் கீர்த்தயந்தோ மாம் யதம் தஷ்ட திருடவ்ரதாஹ நமஸ்யம் தஷ்ட மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல கதயம் தஷ்ட மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படின்னு சொல்றார். இவா என்ன பண்றா அப்படின்னா, என்னையே கீர்த்தனை பண்ணின்னு இருக்கா. அவ என்ன கீர்த்தனை பண்றதுனாலயே அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. கதயம் தஷ்டமாம் நித்தியம், எப்பப்பத்தாலும் என்னையே நினைச்சுன்னு இருக்கா, அதனால துஷ்யந்தி சந்தோஷப்படுறா, ரமந்திச்ச ஆடி பாடி மகிழறா அப்படின்னு பகவான் சொல்றார். அது மட்டும் இல்ல, போதயந்த பரஸ்பரம், அவ பரஸ்பரம் கிருஷ்ண கதைய சொல்றா, பரஸ்பரம் பாவயந்தா, பரஸ்பரம் கிருஷ்ண லீலைகளை பகிர்ந்துக்கறா அப்படின்னு சொல்றார். அதனால இங்க சதத யுக்தாக அப்படின்னு சொன்ன இந்த பக்தி நியம சாமானிய நிரபேட்சமாக இருக்கு. இப்பதான் பண்ணணும், கார்த்தால விடியற் கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டுதான் பகவானினுடைய நாமத்தை சொல்லணும், நெத்தி கெட்டுண்டுதான் பகவான் நாமா சொல்லணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. அவரை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நம்ம அவரை ஸ்மரிக்கலாம். அது மட்டும் இல்ல, யார் வேணாலும் பகவான ஸ்மரிக்கலாம் அப்படிங்கிற பக்தி. ஏவம் சதத யுக்தாக, இந்த சதத யுக்தாக அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு, அது என்ன புதுமையான விஷயமா அப்படின்னா கிடையாது. அது பாகவதத்திலயே சொல்லிருக்கிற விஷயம். இங்க சதத யுக்தாக அப்படின்னா கோபிகைகளை தவிர வேற யாரு இருக்க முடியும், அவாதான் எப்பவுமே எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும், கயிர் கடைஞ்சிருந்தாலும் சரி, மாடு கிட்ட இருந்து பால் கறந்துருந்தாலும் சரி, வீட்டு வேலைகள் செய்துன்றிருந்தாலும் சரி, கிருஷ்ணரை ஒரு க்ஷணம் கூட அவ மறக்காம இருந்ததே கிடையாது. அவ எப்பொழுதும் கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுண்டே இருந்தா. அவ உத்தவர்கிட்ட சொல்றா, கிருஷ்ணம் விஸ்மர்த்தும் ந சக்னுமஹா, எங்களால கிருஷ்ணரை மறந்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்றா. அவளினுடைய நிலைய பாகவதம் தன் மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாஹ ததாத்மிகாஹ தத்குணானேவ காயந்த்யஹ. எப்பொழுதும் அவ என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மனச பகவானிடத்துல கொடுத்துடுவா, பகவான பத்தியே பாடுவா, பகவானினுடைய லீலைகளையே சொல்லுவா, பகவானோட குணங்களையே பாடுவா. ஒரு சில நேரம் அவ பகவானாகவே மாறிடுவா. ததாத்மிகாஹ அப்படின்னு பாகவதம் சொல்றது. அப்படி பக்தி பண்ணின்றிருந்தவா கோபிகைகள். ஏவம் சதத யுக்தாக பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே, யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னா இடைவெளி தேவைப்படுறது, தானம் பண்ணணும்னா கூட இடைவெளி தேவைப்படுறது. ஆனா ஸ்மரணையினுடைய அடிப்படையில இருக்கக்கூடிய தியானத்துக்கு இடைவெளி தேவைப்படுறதே இல்லை.
இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னா ரூப பக்தி அப்படிங்கிறது தேவைப்படுறது. ரூபம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா குணம்னு ஒண்ணு இருக்கும். ரூபமும் குணமும் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி கூப்பிடுறது அப்படிங்கும் போது வேதம் சொல்றது தஸ்ய வாசக பிரணவஹா அப்படின்னு. பிரணவமே அதனுடைய நாமம் அப்படின்னு வேதம் சொல்றது. பதஞ்சலி முனிவரும் யோக சாஸ்திரத்துல அந்த நிராகாரமான பிரம்மத்தை தியானம் பண்ணும் பொழுது அதனுடைய நாமமான பிரணவத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பகவானும் பகவத்கீதையில ஓம் தத் சதிதி நிர்தேசோ பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா பிராமணாஸ்தேன வேதாஸ்த யஜ்ஞாஸ்த விஹிதா புரா அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால அர்ஜுனன் கேட்கிற கேள்வி யாரு சிறந்தவா அப்படின்னு இல்ல. தேசாம்கே யோகவித்தமாக எவர்கள் தான் செய்யக்கூடிய யோகத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியதான் கேட்கிறார். அடுத்ததுல ஏச்சாப்பியக்ஷரம் அவ்யக்தம், அந்த அக்ஷரமான அழியாததான அந்த பரம்பொருளையே எப்பொழுதும் தன்னுடைய மனசுல வச்சுருக்கிறவா இந்த அரூப உபாசனைய சொல்றார். நம்ம மகாத்மாக்களினுடைய சரித்திரம்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கபீர்தாசர் அப்படிங்கிற ஒரு பிரசித்தமான ராம பக்தர் இருக்கார், துளசிதாசர் அப்படிங்கிற பிரசித்தமான ராம பக்தர் இருக்கார். கபீர்தாசர் நிர்குணமான ராமரை பார்த்தார். நிர்குண பக்தி அப்படின்னா குணம் இருக்காது, குணம் இல்லைன்னா ரூபமும் இருக்காது, ரூபமும் குணமும் இல்லைன்னா அதுக்கு எப்படி நாமம்னு ஒண்ணு இருக்கும். அதனால அவர் நிர்குணமான ராமரை பார்த்தார் அப்படின்னா சர்வத்திர பிரம்ம தர்சனமே கபீர்தாசர் பண்ணினார். ஆனா துளசிதாசர் இங்கேயோ சித்திரக்கூட்டத்துல உட்கார்ந்துண்டு ராமர சகுண உபாசனை பண்ணி கோதண்ட பாணியாகவே தர்சனம் பண்ணினார். அதனால தர்சனம்னு வரும் பொழுது நம்ம எதை பின்பற்றணும், நிர்குண உபாசனையா இல்ல சகுண உபாசனையா அப்படிங்கும் போது சகுண உபாசனையை தான் பின்பற்றணும். ஏன் அப்படின்னா குணம் இருந்தா ரூபம் இருக்கும், ரூபமும் குணமும் இருந்தாதான் நாமம் இருக்கும். அப்படி இது மூணும் இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். இது மூணும் இல்லாதத எங்கிருந்து நம்மளால பார்க்க முடியும்? அப்போ நிர்குண பக்தி சிறந்தது இல்லையா அப்படின்னா அதுக்கும் பகவான் கிடைப்பார். உலகத்திலேயே சிறந்த நிர்குண பக்தர் பிரகலாதன் தான். ஏன்னா பாகவதத்துல எந்த இடத்துலயும் ஒரு நாராயண மூர்த்திய வச்சுண்டு பிரகலாதாழ்வார் உபாசனா பண்ணினார் அப்படிங்கறதே இல்ல. அவரினுடைய உபதேசமே எப்படி இருக்கு அப்படின்னா நீ எல்லா பூதங்களிடத்திலையும் அன்பா பழகு, எல்லாரிடத்திலையும் தயைய வெளிப்படுத்து, எல்லாருக்குள்ளையும் அந்தரியாமியா அந்த பகவான் தான் இருக்கார். அதனால நீ எல்லா பூதங்களிடத்திலையும் நீ அன்ப செலுத்தின அப்படின்னா அது உள்ள இருக்கிற அந்தரியாமியான அது பகவானையே போய் சேரும் அப்படிங்கிறது தான் அவரோட உபதேசமே இருக்கு. உலகம் இருக்கிறனால ரெண்டு உபாசனா மார்க்கமும் இருக்கு, நிர்குண பக்தியும் இருக்கு சகுண பக்தியும் இருக்கு. எதனால தர்சனம்னு பார்த்தா சகுண பக்திய தான் நம்ம பின்பற்றணும். நாம சங்கீர்த்தனம் தான் தர்சனத்துக்கு சிறந்த வழி. இப்போ கேட்டாரே அர்ஜுனன், இதுக்கு பகவான் சொல்லிருக்கலாம் இல்லையா, அர்ஜுனா நான் நாளைக்கு யோசிச்சுட்டு வந்து சொல்றேன்டா, நான் வியாசர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன், ஞானம் இருந்தாலும் பக்தி அப்படின்னு என்னதாவது சமாளிச்சிருக்கலாம். ஆனா பகவான் சமாளிக்கல, உடனே சொல்றார். ஸ்ரீ பகவானு வாச்ச மையா வேஷ்ய மனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தேமே யுக்த தமாமதாஹ அப்படின்னு சொல்ற. எப்பொழுதும் மனசை என்னிடத்தில் கொடுத்தவர்கள் மயி ஆவேஷ்ய மனஹா
அவா என்னைக்கும் என்ன மறக்க மாட்டார் அப்படிங்கறத விட நான் அவளை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்ற. அவா எங்க போனாலும் நான் அவளோடையே போயிடுவேன் அப்படின்னு பகவான் சொல்ற. மையாவேஷ்ய மனோயேமாம், யாரு கோபிகைகள் மாதிரி பக்தி பண்றாளோ அவளுக்கே நான் கிடைப்பேன். நித்திய யுக்தா, எப்பொழுதுமே என்னையே நினைச்சிருக்கணும். ஸ்ரத்தையா பரயோபேதாக, சாஸ்திரத்தை மீறாம பகவான் மேலையும் குருநாதரினுடைய வாக்கு மேலையும் யாருக்கு சிறந்த நம்பிக்கை இருக்கோ அவளே ஸ்ரத்தாளு, அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு தான் நான் கிடைப்பேன் அப்படின்னு பகவான் சொல்ற. இப்போ இந்த பக்திய பத்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது காளிதாசர் ரகுவம்சத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது பார்வதி பரமேஸ்வரால பிரார்த்தனை பண்றார். அப்போ வாக்பதாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு சொல்ற. வாக்பதாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே, வாக்கும் பொருளும் போலே, எப்படி ஒரு வாக்கு இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கோ, எப்படி அர்த்தம் இல்லாத சொல்லு இல்லையோ, அது மாதிரி பார்வதி பரமேஸ்வரால் அபிண்ணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி பக்தி இருக்கணும் அப்படிங்கறத தான் இங்க பகவான் சொல்ற. அந்த மாதிரி பக்தி பண்றவா ஸ்ரத்தையா பரயோபேதாக, ஸ்ரத்தையா என்ன பக்தி பண்ணணும். அப்போ குணங்கள் தேவைப்படுறது. குணங்கள்னா கண்டிப்பா ரூபம்னு ஒண்ணு இருக்கு, ரூபம்னு இருந்தா நாமமும் இருக்கு. அதனாலதான் வால்மீகி பகவான் கேக்குறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஷ்ட கிருதஜ்ஞஷ்ட சத்யவாக்கியோ திருடவ்ரதஹ சாரித்ரேண சகோ யுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஷ்ட கஸ்யைக பிரியதர்ஷனஹ ஆத்மவான் கோஜித க்ரோதஹ துதிமான் கோ அனசூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகே அப்படின்னு இப்படி 16 கல்யாண குணங்களுக்குள்ள இப்போ போனா பார்த்துடலாம்ங்கிற மாதிரி ஒரு மனிதனை என்கிட்ட சொல்லுங்கோ, நான் அவரை பத்தி எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வால்மீகி பகவான் நாரதர் கிட்ட கேக்குறார். பகவான் இந்த பகவத்கீதையில ரொம்ப பெரிய உபாசனைகள்லாம் சொல்லல, லகுவான உபாசனைகளே தான் பகவான் சொல்லியிருக்கார். ஆதிசங்கரர் பண்ண அத்வைத பாஷ்யம், ஸ்ரீராமானுஜர் பண்ண விசிஷ்டாத்வைத பாஷ்யம், மாத்வாச்சாரியால் பண்ண துவைத பாஷ்யம் பகவத்கீதைக்காக, இது மூணுத்துக்குமே இந்த பகவத்கீதை பகவானோட வாக்கு வேதவியாசரோட வாக்கு இடம் கொடுக்கறது. மூணு பேரும் நமக்கு பக்தி யோகத்தையே தான் காமிச்சிருக்கா. பகவான் இந்த பக்தி யோகத்தை, இந்த பக்திய பக்தி யோகம்னு தனியா 12வது அத்தியாயத்துல மட்டும் சொல்லல, எல்லா அத்தியாயத்திலையும் பகவான் பக்திய பத்தி மட்டுமே சொல்றார். சாங்கிய யோகத்துல தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்றார். இங்க நீ என்னையே தியானம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். கர்மயோகத்துல மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வவிகதஜ்வரஹ அப்படின்னு சொல்ற. நீ இதுவரைக்கும் எத்தனை கர்மா பண்ணினியோ அத்தனத்தையும் என்கிட்டயே சமர்ப்பணம் பண்ணி யுத்தம் செய், எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. ஞான கர்ம சந்நியாச யோகத்துல ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்ம
ஆத்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ. அப்படின்னு சொல்றார். என்னுடைய பக்தர்கள் எப்படி என்ன பக்தி பண்றாளோ அதே மாதிரி நானும் அவளுக்கு அருள் புரிகிறேன். அவ என்னிடத்துல பயத்தோட பக்தி பண்ணானா நானும் அவளுக்கு அதே மாதிரிதான் அருள் புரிவேன். எனக்கு ஸ்னேகத்தோட பக்தி பண்ணானா நானும் அவளிடத்துல ஸ்னேகத்தோட இருப்பேன். அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்து கர்ம சந்நியாச யோகத்துல போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. அப்படின்னு சொல்றார். என்ன பக்தி பண்றவா, நான் அவளை நண்பனாக பார்க்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுனாலயே, அத உணர்றதுனாலயே அவளுக்கு சாந்தி ஏற்படுறது அப்படின்னு பகவான் சொல்றார். ஆத்ம சம்யம யோகத்துல யோகி நாம அபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மத்தஹ. அப்படின்னு சொல்றார். எந்த யோகி ஸ்ரத்தையுடைய யோகியாக இருந்துண்டு என்னையே நினைச்சுட்டு இருக்கானோ, அனவிரதமும் என்னையே நினைச்சுட்டு இருக்கானோ, அந்த சிறந்த யோகியே எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஞான விஜயான யோகத்துல தெய்வீஹேஷா குணமயி மம மாயாதுரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. யார் என்ன பக்தி பண்றாளோ, தெய்வீகமான இந்த மூன்று குணங்களும் சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணங்களும் கலந்த இந்த மாயையிலிருந்து விலகி என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அக்ஷர பிரம்ம யோகத்துல அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. எந்த யோகி இடைவிடாமல் என்னிடத்திலேயே திளைத்து இருக்கானோ அவனுக்கு நான் சுலபமாக கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்துல மன்மனாபவ மத் பக்தஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. மன்மனாபவ என்னையே நீ நினை, மத்பக்தஹ என்னையே பக்தி பண்ணு, மத்யாஜி என்னையே பூஜை பண்ணு, மாம் நமஸ்குரு என்னையே நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு உன்னுடைய புலன்கள்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் எனக்கே அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றார். பாகவதத்திலையும் மணிக்ரீவன் நளகூபரன் அப்படிங்கிற ரெண்டு குபேரனினுடைய பிள்ளைகள் பகவான ஸ்தோத்திரம் பண்றா. வாணி குணானு கதனே ஸ்ரவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்னஹா ஸ்மிருத்யாம் ஶிரஸ்தவ நிவாஸ ஜகத் பிரணாமே த்ருஷ்டஸ் ஸதாம் தர்ஷனேஸ்து பவத்தனூனாம். அப்படின்னு சொல்ற. வாணி குணானு கதனே, எங்கவாய் உங்களினுடைய கதைகளையே பேசணும். ஸ்ரவணோ கதாயாம், காதுகள் உங்களினுடைய கதையவே கேட்கணும். ஹஸ்தௌச்ச கர்மசு, கை உங்களுக்கே கைங்கரியம் பண்ணணும். மனஸ்தவ பாதயோர்னஹா, எங்களினுடைய மனசுல உங்களினுடைய திருவடிகளே இருக்கணும். ஸ்ரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே, எங்களினுடைய சிரஸ்ல உங்களினுடைய திருவடிகள் இருக்கணும். நீங்க யாரு, ஜெகன்னிவாசன் ஸ்ரீனிவாசனா நீங்க இருக்க. திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தனூனாம், எங்களினுடைய கண்கள் உங்களினுடைய அடியார்களான பாகவதர்களையே பார்க்கணும், ஆச்சாரியர்களையே பார்க்கணும், குருநாதரையே பார்க்கணும் அப்படின்னு அவ கேட்கறா. விபூத்தி யோகத்துல
मच्छेत्तामद्गत प्राणाः बोधयन्तः परस्परं कथयन्तश्च माम् नित्यं तुष्यन्ति च रमन्ति च. இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தோம். அவ என்ன பத்தி நாம சங்கீர்த்தனம் பண்றதுனாலயே சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கிறது, அவ ஆடிப்பாடி மகிழறா அப்படின்னு சொல்றார். விஸ்வரூப தர்சன யோகத்துல பக்தியாத்மனன்யா சக்திய அகமேவம் விதோர்ஜுன ஜ்ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. வேறொன்னத்த பயனாக கருதாத பக்தியினால மட்டுமே என்னை அறிந்து கொள்ள முடியும், என்னை பார்க்க முடியும், என்னை நிர்குணமாக பார்க்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். பக்தி யோகத்துல மையா வேஷ்ய மனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா அபரயோபேதாஹ தேமே யுக்த அப்படின்னு சொல்ற. இதுவும் நம்ம பார்த்தோம், என்னிடத்திலேயே யாரு மனச கொடுக்கறாளோ ஸ்ரத்தாளுவா இருக்காளோ அவளுக்கே நான் கிடைப்பேன், அவளுக்கே நான் தர்சனம் கொடுப்பேன், அவளே எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றார். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்துல மைச்சானன்ய யோகேன திரவியபிசாரிணீ விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன சம்சதி. எதையும் எண்ணாத யோகத்தின் மூலமாக விரளாத பக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ற. குணத்ரய விபாக யோகத்த மாம்சயோவியபிசாரேண பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்தைதான் பிரம்மபூயாய கல்பதே. எவன் ஒருவன் என்னை பக்தி பண்றானோ அவன் மூன்று குணங்களையும் கடந்து என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். புருஷோத்தம யோகத்துல யோமாமேவம சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சசர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. எந்த யோகி புருஷோத்தமன் நானே அப்படின்னு சொல்றானோ அவன் வாசுதேவனான பரமேஸ்வரனான என்னையே வழிபடுகிறான் அப்படின்னு சொல்றார். தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்த அபயம் சத்வசம் சுத்திஹி ஞான யோக வியவஸ்திதிஹி தானம் தமஷ்ச யஜ்ஞஷ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். எவன் ஒருவன் பயமில்லாமல் என்ன பக்தி பண்றானோ, எவன் ஒருவன் என்ன தியானம் பண்றானோ, எவன் ஒருவன் யாகம் பண்ணி புலனடக்கம் பண்ணி தேவர்களுக்கும் எனக்கும் பெரியவர்களுக்கும் குருநாதருக்கும் ஆச்சாரியனுக்கும் பூஜை பண்ணி வேதங்களை கற்றுண்டும் அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுத்துண்டும் இருக்கானோ அவன் அந்த கரணங்களின் நேர்மையை பின்பற்றறான் அப்படின்னு சொல்றார். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்துல யஜ்ஞே தபசி தானே ஸ்திதி சதிதி சோச்சியதே கர்ம சைவ ததர்த்தியம் சதித்யேவாபிதீயதே. எவன் ஒருவன் யஜ்ஞம் தபஸ் தானம் இது மூணுத்தையும் உறுதியோட எனக்கே சமர்ப்பிக்கிறானோ அந்த கர்மங்களை சத் என்றே நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, எத கர்மங்கள்லாம் பரமாத்மாவுக்காக அப்படின்னு பண்ணப்படுறதோ அதுவும் சத்தான விஷயங்கள் அப்படின்னு சொல்றார். கடைசி அத்தியாயத்துல மோட்ச சந்நியாச யோகத்துல சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ அப்படின்னு சொல்ற. எல்லா கர்மங்களையும் விட்டுடு, விட்டுடுன்னா விடுறதில்ல, எல்லாத்தையும் என்கிட்டயே அர்ப்பணம் பண்ணிடு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ, என்ன மட்டுமே நீ சரணாகதி பண்ணு, நானே சரண்யன்னு என்னுடைய திருவடிகள்லவா அப்படின்னு சொல்ற.
நான் உனக்கு அகந்த்வா சர்வ பாபேபியா, நீ பண்ணின அத்தனை பாபங்கள் இருந்தும் புண்ணியங்களில் இருந்தும் நீ செய்யற கர்மங்களில் இருந்தும் இந்த பந்தத்தில் இருந்தும் சம்சார பந்தத்திலிருந்து உன்ன நான் தூக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ற. மோக்ஷயிஷ்யாமி, உனக்கு மோக்ஷத்தை கொடுத்துடுறேன், பயப்பட வேண்டாம் மா சுசகா அப்படின்னு சொல்ற. இப்ப பகவான் கர்மயோகம்னு ஒண்ணு சொல்லி, பக்தி யோகம்னு ஒண்ணு சொல்லி, ஞான யோகம்னு வேற ஒண்ணு சொல்லி, கடைசியில அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டு என்னடா பண்ணணும்னு கேட்கும் போது, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், என்னுடைய திருவடிகள்ல வந்து விழுன்னு சொல்லி அர்ஜுனனையும் குழப்பி, இப்ப முதல்ல பக்தி பண்ணுன்னு சொன்னானே பக்தி பண்ணுமா, அப்புறம் ஞான யோகம்னு கொண்டாடினானே ஞான யோகத்துல இருக்கணுமா, இல்ல கர்மயோகம்னு முதல்ல கொண்டாடின்னு இருந்தானே அதை பண்ணணுமா அப்படிங்கறது தெரியாம இருக்கும் போதுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் வந்து நமக்கு சரணாகதியே சிறந்தது, நீ கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னு உட்காந்து சுத்தின்னு இருக்காத, நீ நேரா அவர் என்னுடைய திருவடிகள்ல போய் விழுந்து நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவர் உன்னை ஏத்துன்றுவார் அப்படின்னு சொல்றா. ஆண்டாள் பிராட்டி, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு முதல் பாசுரத்திலேயே உறுதியோட சொல்றா. நாராயணன் தான் நமக்கு கதி அப்படின்னே சொல்றா. தொண்டரடி பொடியாழ்வாரும், இத்தனை அடியனானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படின்னு சொல்ற. பக்தி பண்றவாளை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்காரு, இவரை விட்டுட்டுமா இந்த பிறவி சூழல்ல இன்னும் சுத்தின் இருக்கேன் அப்படின்னு கேக்குறார். சுந்தரரும், பித்தா பீரை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சிவன சொல்ற. பித்தா பைத்தியமா சிவனும் இருக்காராம், எதுக்காக பக்தி பண்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணணுமே, அவன் வந்து என்ன சரணாகதி பண்ணிட்டானே, அவனுக்கு வேற யாரும் இல்லையே, அவனுக்கு நான் தானே இருக்கேன் அப்படின்னு காப்பாத்துறதுக்கு அவா எல்லாரும் துடிக்கிறாளாம். அதுல பைத்தியம் மாதிரி இருக்கிற இவாளை வச்சுண்டு இன்னமும் பிறவி சூழல்லையே சுத்தி இருக்கேளே அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் கேக்குறா. அதனால இப்பேற்பட்ட சுலபமான இந்த பகவான் மேல அடியேனுடைய குருநாதர் ஸ்ரீ ஆனந்தயாநித்தி பாகவதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவேதான் பார்த்தசாரதி எம்பெருமான், பார்த்தசாரதி எம்பெருமானேதான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அப்படின்னு ஒரு கீர்த்தனை அருளி செய்திருக்கார். அதை நம்ம இப்போ ஸ்மரிப்போம். வெங்கட கிருஷ்ணமஹம் சரணம் பிரபத்யே, வெங்கட கிருஷ்ணமஹம் சரணம் பிரபத்யே, த்ரிபுவனைக குரும் த்ரிகுணாதீதம் த்ரிவிக்ரமமீஷம் ஆதிவ்யாதிஹரணம், வெங்கட கிருஷ்ணமஹம் சரணம் பிரபத்யே, அகணித குண பூர்ணம் ஆராதன சுலபம் அம்புத தல நேத்ரம் ஆதி நாராயணம் அநிர்வச்சனீயம் ஆத்யாத்ம தீபம் அம்பரீஷ போஷகம் ஆத்ம பந்தும் வெங்கட கிருஷ்ணமஹம் சரணம் பிரபத்யே, த்ரிபுவனைக குரும் த்ரிகுணாதீதம் த்ரிவிக்ரமமீஷம் ஆதிவ்யாதிஹரணம், வெங்கட கிருஷ்ணமஹம் சரணம் பிரபத்யே, இந்துபிம்பவதனம் ஈக்ஷணீய தாமம் இந்திராரமணம் ஈஸ்வரம் மாமோகம் பிரஹ்லாதாதி விநூதம் பிரேம பக்தி தாயகம்
प्रपन्नार्ति हरणम् पुरुषोत्तमम् हरिम् वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये त्रिभुवनैकगुरुं त्रिगुणातीतं त्रिविक्रममीशम् आदिव्याधिहरणं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये गोकुलेशबालम् गोवर्धनोद्धारं गोब्राह्मणपालं गोविन्दराजं गजराजरक्षकं माधवमदोक्षजं गरुडारूढं भगवद्गीताचार्यं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये त्रिभुवनैकगुरुं त्रिगुणातीतं त्रिविक्रममीशम् आदिव्याधिहरणं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये मुण्डलीकवरदं पाञ्चालिरक्षकं पाण्डवदूतम् पार्थसारथिं प्रभुं भैष्मीकान्तं भामविलोलं भानुसुतानाथं बृन्दार्चितपादं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये त्रिभुवनैकगुरुं त्रिगुणातीतम् त्रिविक्रममीशम् आदिव्याधिहरणं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये योगिराजराजं योगिमानसदीपं देवदेवराजं माराराजजनकं वामदेवदेवम् वाणीनाथनाथं विश्वरूपरूपं वासुदेवमद्भुतं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये त्रिभुवनैकगुरुं त्रिगुणातीतं त्रिविक्रममीशम् आदिव्याधिहरणं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये बृन्दारण्यवासीनं वेदवेद्यमच्युतं वरदहस्तमाधवं सुमतिचित्तरञ्जनं व्रणचिह्निताननं श्मश्रुचार्वलङ्कृतं बलभद्रसमेतम् प्रेमिकेन्द्रवपुर्धारं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये त्रिभुवनैकगुरुं त्रिगुणातीतं त्रिविक्रममीशम् आदिव्याधिहरणं वेङ्कटकृष्णमहं शरणं प्रपद्ये இந்த கீர்த்தனையில நான் வெங்கட கிருஷ்ணனை சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் திரிபுவனைக குரும். இவர்தான் மூன்று உலகத்திற்கும் குரு, திரிகுணாதீதம் மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், ஆதி வியாதிஹரணம். பகவான் பகவத்கீதையில ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அப்படின்னு சொல்றார். மிருத்யு ஜரா வியாதி துக்கம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஜென்மம். பிறந்தாதான் இது எல்லாமே வரும். இது இதுவே நம்ம பிறக்கல அப்படின்னா இது எப்படி நமக்கு வரும்? அதனால ஆதி வியாதிஹரணம், ஆதினா ஜென்மம், ஆதி வியாதிஹரணம்
அப்பேற்பட்ட வேங்கட கிருஷ்ணமகம் சரணம் பிரபத்யே, நான் அந்த வேங்கட கிருஷ்ணனை சரணாகதி செய்கிறேன். அகணித குணபூர்ணம், எல்லையே இல்லாத குணமுடையவர், ஆராதன சுலபம், அப்பேற்பட்டவராச்சே அப்ப அவர் அடையறது கஷ்டமா அப்படின்னா ஆராதன சுலபம், நம்ம பிரேம பக்தி பண்ணினோம்னா கடைச்சிடுவார். அம்புஜ தலநேற்றம், தாமரை கண்ணனாக இருக்கார், இவ்வளவு சுலபமா இருக்காரே. ஆனா இவர் தான் ஆதிநாராயணம், இவர் தான் ஆதிநாராயணன், இவர அனிர்வச்சனீயம், வாக்குனால அடக்க முடியாது, அத்தியாத்ம தீபம் நமக்குள்ளயே இருந்துண்டு ஞானத்தை கொடுத்துடுவார். அம்பரீஷ போஷகம், அம்பரீஷ சக்கரவர்த்தியினாலேயே பூஜை செய்யப்பட்டவர். ஆத்ம பந்தும், எல்லாருமே ரத்த பந்து, ஆனா இவர் மட்டும்தான் ஆத்ம பந்து. அப்பேற்பட்ட வேங்கட கிருஷ்ணனை சரணாகதி செய்கிறேன். இவர் என்னுடைய முகம் எப்படி இருக்கு, இந்து பிம்பவதனம், சந்திரன் மாதிரி இருக்கு. ஈக்ஷணீயதமம், இவரை பார்த்தா இவரைதான் பார்க்கணும்னு தோன்றது, வேற யாரையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தோன்றது. ஈக்ஷணீயதமம் இந்திரா ரமணம், இவர் தான் மாதவனாக அகலுகில்லே நிறையும் என்று மலர் மேல் மங்கை உரை மாறுபா என்று லக்ஷ்மி காந்தனா இருக்கார். ஈஸ்வரம் அமோகம், இவர் தான் ஈஸ்வரன். இவரை நம்ம பக்தி பண்ணினோம் அப்படின்னா நம்ம மோகமே ஆக மாட்டோம் அப்படிங்கிறதுனால அமோகம். பிரஹ்லாதாதி வினோதம், பிரஹ்லாதன் முதலிய பக்தர்கள்னால போற்றக்கூடியவர். பிரஹ்லாதன் ஆரத பராசர புண்டரீக யாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியானு ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமாம் பரம பாகவதான் ஸ்மராமி அப்படின்னு இப்பேற்பட்ட பாகவதர்கள்னாலயே பூஜை செய்யப்பட்டவர். பிரேம பக்தி தாயகம், இவர் நம்ம பிரேம பக்தி பண்ணினா கடைச்சிடுவார், ஆனா அதே பிரேம பக்திய இவரே நமக்கு தந்துடுவார். பிரபன்னார்த்தி ஹரணம், யாரெல்லாம் சரணாகதி பண்ணினாலோ அவள் என்னுடைய ஆர்த்திய தீர்த்து வைப்பார். இவர் புருஷோத்தமன் ஹரிம், இவர் தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இவரே ஹரி. கோகுலேஷ பாலம், கோகுலேஷன் அப்படின்னா நந்தகோபுர தான் இங்க கோகுலேஷன் அப்படின்னு சொல்றார். கோகுலேஷ பாலம் கோவர்தனோத்தாரம், அவர் என்னுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு கோவர்தன மலைய தூக்கினார். கோபிராமண பாலம், மலைய தூக்கி பசுமாடுகளையும் பிராமணர்களையும் காத்தார். கோவிந்தராஜம், இப்படி அவ அத்தனை பேரையும் காத்து கோவிந்தராஜன் அப்படிங்கிற திருநாமம் பெற்றார். அவர் கஜராஜ ரக்ஷகம், அன்னைக்கு கஜேந்திரனை காப்பாத்தினார். மாதவம் அதோக்ஷஜம், இவர் தான் லக்ஷ்மி காந்தன் அதோக்ஷஜம், நம்ம எல்லாருக்குள்ளையும் அந்தரியாமியா இவர் தான் இருக்கார். கருடாரூடம், கருடன் மேல ஏறி வரார் அப்படின்னா என்ன அர்த்தம், கருடன் வேதஸ்வரூபம், எப்படி வேதத்துக்கு கர்மகாண்டம் ஞான காண்டம்னு ரெண்டு பாகங்களா இருக்கோ அது மாதிரி கருடனுக்கும் ரெண்டு பட்சம், ஒண்ணு கர்மகாண்டம் இன்னொன்னு ஞான காண்டம் அப்படின்னு இருக்கு. அப்படி அவர் அப்போ அந்த வேதஸ்வரூபனான அந்த கருடன் மேல ஏறி வரார் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் வேதவேத்யன் அப்படின்னு அர்த்தம். அதனால கருடாரூடம் பகவத்கீதாச்சாரியம், அவர் தான் பகவத்கீதைய அருளி செய்தார். புண்டலீக வரதம், இதே கிருஷ்ணர் தான் அன்னைக்கு துவாபர யுகத்துல புண்டலீகனுக்காக வந்தார். பாஞ்சாலி ரக்ஷகம், அதே கிருஷ்ணர் தான் பாஞ்சாலிய காப்பாத்தினார். பாண்டவ தூதம், அவரே தான் பாண்டவர்களுக்கு தூதனாக போனார். அவரே தான் பார்த்தசாரதிம், அவரே தான் பார்த்தனுக்கு சாரதியா இருந்தார். இப்ப இப்படி இருக்காரே அப்படின்னா பிரபும், இவர் தான் எல்லாருக்கும் பிரபு. பைஷ்மி காந்தம், ருக்மிணியினுடைய காந்தனாக இருக்கார். பாமாவிலோலம், சத்யபாமாவினுடைய கணவராக இருக்கார். பானுசுதாநாதம், பானுசுதானா யமுனா, யமுனா தபஸ் பண்ணினா எதுக்காக,
கிருஷ்ணரையே கணவனாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால பானுசுதாநாதம் பிருந்தார்ச்சித்த பாதம், பிருந்தா அப்படின்னா துளசி, துளசியினால பூஜை செய்யப்பட்ட கூடிய பாதம் உடையவர். யோகி ராஜராஜம் யோகிகளுக்கெல்லாம் யோகியா இருக்கார். யோகி மானச தீபம் யோகிகளினுடைய ஹிருதயத்துல தீபமாக இருக்கார். தேவதேவராஜம் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கார். மாரராஜ ஜனகம் மாரராஜன் அப்படின்னா மன்மதன், மன்மதன சிவபெருமான் எரிச்சவுடனே மறுபடியும் மன்மதன் பிறக்கணும் அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணருக்கே பிறந்ததுனால பிரத்யும்னாக அவதாரம் பண்ணினதுனால மாரராஜ ஜனகம். வாமதேவன் அப்படின்னா சிவன், வாமதேவ தேவம் அப்படின்னா சிவனாலேயே பூஜை செய்யப்படக்கூடியவர். வாணிநாதன் அப்படின்னா பிரம்மா, பிரம்மாவாலையும் பூஜை செய்யப்படக்கூடியவர். விஸ்வரூப ரூபம் விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி விஸ்வரூப ரூபம் வாசுதேவம், வசுதேவரினுடைய பிள்ளை, அத்புதம், அவரினுடைய பெருமைகளை சொல்லவே முடியாது, அத்புதமானவர். விருந்தாரண்ய வாசினம், விருந்தாரண்யம்னா இங்க திருவல்லிக்கேணிக்கும் விருந்தாரண்யம் அப்படின்னு தான் திருநாமம், இல்ல பிருந்தாவனம், இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்கிறதுனால விருந்தாரண்ய வாசினம் வேதவேத்யம், இவர் தான் வேதத்தினுடைய முடிவாக இருக்கார். அச்சுதம் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து என்னைக்கும் தாழறதே கிடையாது, அதனால அவருக்கு அச்சுதன், அவர் சுத்தியே ஆகிறது இல்ல, அதனால அச்சுதன். வரதஹஸ்த மாதவம் யாரெல்லாம் சரணாகத்தின்னு வந்தாளோ அவ எல்லாம் அவ என்ன வரம் கேட்டாளோ அதை தரக்கூடியவர். சுமதி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், அவர் போருக்கு போகணும் அப்படிங்கும் போது இந்த பெருமாளினுடைய சகாயம் வேணும்னு கேட்டார். இவருக்காக திருமலையப்பனே வெங்கட கிருஷ்ணனா திருவல்லிக்கேணிக்கு வந்ததுனால சுமதி சித்தரஞ்சனம் விரணசிஹிதானனம் போர்ல பீஷ்மரினுடைய அம்புகள் பட்டு அவரினுடைய முகத்துல தழும்புகள் இருக்கு, இப்பவும் போய் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஸ்மஸ்ரு சார்வலங்கிருதம் முறுக்கின மீசையோட இருக்கார். பலபத்ர சமேதம் பலராமன் அண்ணாவோட இருக்கார். பிரத்யும்னன் அனிருத்தன் சாத்யகி முதலியவர்களோட இருக்கிறதுனால பலபத்ர சமேதம் பிரேமி கேந்திர வபுர்தரம், அவர் யாரு அப்படின்னா அவர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்முடைய சத்குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாதான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இப்போ பகவான் பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காரா அப்படின்னா அதுவும் சொல்லியிருக்கார். எங்க சொல்லியிருக்கார் அப்படின்னா ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்துல பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியோபஹிருதம் அஷ்ணாமி பிரயதாத்மனஹ அப்படின்னு சொல்லியிருக்கார். பத்ரம் ஒரு சின்ன இலை, புஷ்பம் ஒரு சின்ன புஷ்பம், பழம் ஒரே ஒரு சின்ன பழம், தோயம் ஒரு சொட்டு ஜலம் எனக்கு கொடுத்தா போதும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதை கொடுக்கும் போது கூட எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அன்போட பக்தியோட பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். யாரு பத்திரம் கொடுத்தா, திரௌபதி காட்டுல இருக்கும் போது ஒரே ஒரு கீரை இலைய கொடுத்தா, ருக்மிணி பிராட்டி துலாபாரம் போது ஒரே ஒரு துளசி எடுத்து பகவானுக்காக சமர்ப்பணம் பண்ணினா. புஷ்பம் யாரு கொடுத்தான்னா கஜேந்திர ஆழ்வார் கொடுத்தார். அதை தவிர ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவா ரெண்டு பேரும் பகவானுக்காகவே நந்தவனம் அமைச்சு புஷ்ப கைங்கரியமே பண்ணிட்டு இருந்தா. அனந்தாழ்வான் அப்படிங்கிற ஸ்ரீ ராமானுஜரினுடைய சிஷ்யரும் திருமலையில போய் புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணினார். மாலாக்காரரின்னுடைய கதை பாகவதத்துல வர்றது, அவரும் பகவானுக்காக அழகான ஒரு மாலைய சமர்ப்பிச்சார். யாரு பழம் கொடுத்தா அப்படின்னா சபரி பாட்டி கொடுத்தா. ராமர் சீதா பிராட்டிய தொலைச்சிட்டு
காட்டுல தேடிண்டே லக்ஷ்மணரோட வரும் பொழுது சபரியினுடைய ஆசிரமத்துக்கு வரார். அவளினுடைய ஆசிரமத்துக்கு வரும்போது சபரி பாட்டி, நீ எப்பேற்பட்டவன், புருஷோத்தமன்னு சொல்ல வேண்டி இருக்க, இங்கதான் என்னுடைய குருநாதர் உட்காருவார், இங்கதான் என்னுடைய குருநாதர் ராமநாம ஜபம் பண்ணுவார், இங்கதான் என்னுடைய குருநாதர் யாகம் பண்ணுவார், இங்கதான் எல்லா சிஷ்யர்களுக்கும் ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு குருநாதர் பத்தியே பேசின்னு இருந்தா. ராமர் ஆனானப்பட்ட பரமாத்மாவே இருந்தாலும் குருநாதரை தான் பேசுறா. கபீர்தாசர் கூட அதான் சொல்ற, கோவிந்தனும் குருவும் முன்னாடி வந்து நின்னான்னா நான் கோவிந்தன் கிட்ட போமாட்டேன், நான் குரு கிட்டதான் போவேன், ஏன்னா அவர் தானே எனக்கு கோவிந்தனையே காமிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அப்படி குரு பக்தியிலே திளைத்து சபரி பாட்டி இருந்தா. இப்படி இருக்கும்போது ராமருக்கு பாத சேவை பண்றா. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய், இடந்தமை கொலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் அப்படின்னு பாத சேவை பண்ணின் இருக்கா. அப்போ ஒரு சின்ன பழத்தை எடுத்து கொண்டு வந்து ராமருக்காக கொடுக்கறா. தானே போய் விளைவிச்ச பழத்தை கொடுத்து தானே ராமருக்கு முன்னாடி பத்மாசனம் போட்டு உக்காந்துண்டு நேர தன்னுடைய ஆத்மாவை தான் உடம்புல இருந்து தானே பிரிச்சுண்டு போனா. எங்க போனா? குருநாதர் எங்க போனாரோ அதே இடத்துக்கு போனா அப்படின்னு வால்மீகி பகவான் எழுதுறார். தேசிகரும் சொல்றார், சபரி மோக்ஷ சாட்சி பூதா அப்படின்னு சொல்றார். நீ சபரிக்கு மோக்ஷம் கொடுக்கல, நீ ஜட்டாயுக்கு தான் மோக்ஷம் கொடுத்த. சபரி பாட்டி குருவினுடைய அனுகிரகம் இருந்து குரு பக்தி இருந்ததுனாலயே சபரி பாட்டி தானாவே மோக்ஷத்துக்கு போனா அப்படின்னு சொல்றார். தோயம் ரந்திதேவர் அப்படிங்கிற ராஜா கொடுத்தார். அதனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, நாம சங்கீர்த்தனமே சிறந்த வழி. நம்முடைய குருநாதர் கூட சொல்றார், ராம நாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாலதோ கதியாம் அப்படின்னு சொல்றார். நம்ம ராமநாமம் சொல்லணும் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம இப்போ பக்தியா கிருஷ்ணரை கூப்பிடுவோமா, சாரதியாய் வருவாயே, சாரதியாய் வருவாயே, கண்ணா சமர்த்தனிலே இந்த ரதம் தனை நடத்தேடும், சாரதியாய் வரும் பாரிதில் வாழ்க்கையே போறதில்லையும் பொறி, பகைவர்களை வென்று வகையுடன் நாளவே, சாரதியாய் வருவாயே. உள்ளமே குருக்ஷேத்திரம் உனதருளே அஸ்திரம், ஒங்கிய பதைவரை உறவென்று என்னாமல், உள்ளமே குருக்ஷேத்திரம் உனதருளே அஸ்திரம், ஓங்கிய பகைவரை உறவென்று என்னாமல், வள்ளலே வென்று நாம் பகை சுடவே எண்ணி வந் துள்ளே நீரங்குவாய், வரமிது தருவாய், சாரதியாய் வருவாயே கண்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம, சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். எனக்கு வாய்ப்பளித்த சூரியநாராயணன் மாமா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதராகிய திரு கும்பகோணம் ஆனந்தயாநிதி பாகவதர் அவர்களுக்கும், எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த
ஜானகி மாமி அவர்களுக்கும் என்னுடைய கிருதஜ்ஞதையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.